ஹலோ வெல்கம் டு தமிழ் மும்பை பானு நான் உங்கள் பானு இன்றைக்கி எப்படி ஒரு வீட்டை மேட்ஸ் இல்லாமல் சர்வெண்ட்ஸ் இல்லாமல் குக்ஸ் கார்டனஸ் யாருமே இல்லாமல் நம்மளே மெயின்டைன் பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம் எங்களது டூ ஃப்ளோர் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் முன்னாடி கார்டன் இருக்குது இதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன் இன் டே அவுட்ன்றதை பார்த்து சாட்டர்டே இன்றைக்கி மார்னிங் நான் வந்து வாசலுக்கு தண்ணி போட்டு அந்த தண்ணி ட்ரை ஆகி வடிகிறதுக்குலாம் மேலே போய் ரெண்டு பாத்ரூம்லேயும் வாஷ் பண்ணிட்டு போகிறோம் சாட்டர்டேஸ் யூஸ்வலாக மேலே ரெண்டு பாத்ரூம் நான் வாஷ் பண்ணிடுவேன் கீழே இருக்கிற இன்னும் ரெண்டு பாத்ரூமே என் சண்டேஸ் வாஷ் பண்ணிடுவாங்க ஸோ ஓரளவுக்கு வாஷ் பண்ணி முடிச்சுடுவோம் சாட்டர்டேஸ் ஆனால் இது வந்து சின்ன பாத்ரூம் நெக்ஸ்ட் வந்துட்டு எங்களோடய பாத்ரூம் அந்த பாத்ரூமில் எல்லாமே ரெட்டாக தான் இருக்கும் ரெட் செரமிக் டைல்ஸ் பாத்ரப் எல்லாம் அங்கே என்னோடய க்ளீனிங் லிக்விட்ஸு வாஷிங் டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாமே அந்த கார்னரில் வச்சுருக்கேன் வாஷ் பேசினை நான் டெய்லி இந்த ப்ரஷனால் இந்த வாஷ் பேசின் ஸ்க்ரப்பர்னால டெய்லி ஒரு தடவை ஸ்க்ரப் பண்ணி விட்டுருவேன் நான் குளிச்சி முடிச்சுட்டு வந்த உடனே ஏன்னா இது வந்து டார்க் கலர் சிங்க் வாட்டர் ஸ்டெயின்ஸ்லாம் ட்ரை ஆச்சுன்னா வெள்ளை வெள்ளியாக திட்டா தெரியும் ஸோ டெய்லி ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணிடுவேன் ஒயிட் சிங்காக இருந்தால் தெரிஞ்சு வராது இது வந்து கலர்ன்றதுனால இந்த ப்ராப்ளம் இது ஒரு டூத் ப்ரஷ் வச்சுட்டு இந்த சந்தில் ஓரங்களில் இருக்கிற இந்த ரஸ்ட்டு வராமல் பிடிக்காமல் இருக்கிறது கை எட்டாத இடத்துலலாம் அதையும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருவேன் இதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ஃபைவ் மினிட்ஸ் இன்ஃபேக்ட் நாட் ஈவன் டென் மினிட்ஸ் ஸோ தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிட்டு இது கோலின் ஸ்ப்ரே பாட்டில் அது கூடவே நான் வினிகர் பேக்கிங் சோடா அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது கண்ணாடி தொடைக்கிறதுக்கு அந்த ஸ்டீலில் ஸ்டாண்டை துடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடைச்சி விட்டுட்டேன்னா ஈஸியாக இருக்கும் இது எவ்ரி வீக் கண்டிப்பாக பண்ணுவேன் அதனால் பெருசாக ஸ்ட்ரெயின் எதுவும் போட தேவையில்லை ரொம்ப ப்ரெஷர் போட்டு அழுத்தி தேய்க்கணும்னு ஒன்று அவசியம் இல்லை இது ரீயூசபிள் ஆர்கேமிக் கிளாத் நான் அடிக்கடி அதாவது ஒரு தடவை எடுத்தனும் ஒரு த்ரீ வீக்ஸ் யூஸ் பண்ணி அப்புறமா அதை போட்டுருவேன் நார்மல் ஹார்பேக் ஃப்ளோர் க்ளீனர் அதாவது பாத்ரூம் ஃப்ளோர் க்ளீனர் போட்டு ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் ஸ்க்ரப் பண்ணிட்டோம்மா அந்த வாட்டர் ஸ்டெயின்ஸு எதுவுமே இருக்காது நம்ம பண்ணிட்டே க்ளீன் பண்ணிகிட்டே வந்தோம்னா எந்த அழுக்கும் அந்த பாசை அந்த வள வளவளப்பு அதாவது தண்ணி பட்டுகிட்டே இருக்கிற இடத்துல ஒன்றும் சேராது ஸோ இந்த டேப்ஸ் எல்லாம் கூட நான் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டேன் கூட தண்ணி போட்டலாம் அதே கையோடு பக்கெட்ஸ் எல்லாம் கூட வாஷ் பண்ணி விட்டுறலாம் பக்கெட்ஸ் மக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி விட்டு லாஸ்ட்டில் இந்த ஒய்பரில் நீட்டாக அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்து விட்டுறேன் கடைசியாக நியூஸ் பேப்பர் கண்ணாடிக்கு நியூஸ் பேப்பர் மாதிரி ஒரு பாலிஷர் வேறு எதுவுமே இருக்குதுல்ல ஸோ நியூஸ் பேப்பரை க்ரம்பிள் பண்ணிவிட்டு அதை துடைச்சிட்டோம்னா பாருங்கள் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இங்கே செக்ரிகேட் பண்ணி வச்சுடுவேன் இந்த ஸ்டாண்டில் ஸோ எல்லாம் நீட்டாக செட் ஆயிடுச்சு கண்ணாடி பார்த்திங்கன்னா பழப்பிழன்னு ஆகிடுச்சி அந்த ஸ்டீல் ஸ்டாண்டும் நல்லா இருக்குது வாஷ் பேசன் பக்கெட்ஸும் வாஷ் பண்ணியாச்சு நம்ம டைல்ஸும் நீட்டாக ஸ்க்ரப் பண்ணி ஒய்ப் பண்ணிட்டோம் இங்கே பாத் டப்பும் கழுவியாச்சு டாய்லெட் கமோட் எல்லாமே கழுவி வந்தாச்சு அதுக்குள்ளே இங்கே தண்ணி நல்லா இழுந்துருச்சு இப்போ வந்துட்டு நம்ம கோலம் போட்டு விட்டுடலாம் டெய்லி இந்த ருட்டினை ஃபாலோ பண்ணோம் வெளியில் தண்ணி போட்டு கோலம் போட்டு நம்ம சவுத் இந்தியன் ஃபேமிலிஸ் மஸ்ட் கோலம் போட்டு முடிச்சு ஆச்சு முடிச்சுட்டு நான் குளிச்சிட்டு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல் க்ளீன் பண்ணி விட்டுருவேன் பெருக்கி தொடச்சி டஸ்ட் அடிச்சு எல்லாம் அதுக்காக எந்த வேறு எந்த நாளும் வச்சுக்க மாட்டேன் எவ்ரி சாட்டர்டே பண்ணுறதுனால எனக்கு எந்த ஃபெஸ்டிவல் நாளைக்கெழமை எதுனா எந்த நாளும் எனக்கு நான் எனக்கு பெருசாக தெரியாது ஸோ பால்கனி பெருக்கிட்டோம் இப்போ ரூம்ஸ் ஒன்று ஒன்றா பெருக்கிட்டு இன்றைக்கி வந்துட்டு மேட்ஸு அண்ட் பெட் ஸ்ப்ரெட்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவேன் அதாவது இந்த டஸ்ட்பின் டஸ்ட்பினோட கவர்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ எங்கள் ரூமை பெருக்கி நீட்டாக டஸ்டெல்லாம் எடுத்தாச்சு முடிதான் நிறைய வருது இங்கே தலை சீவி இங்கே ரெடி ஆகிறாட்டு ஸோ ஹால் எல்லாம் கூட ஒரு தடவை நல்லா க்ளீனாக பெருக்கி எடுத்துடலாம் எவ்ரி வீக் சொன்ன மாதிரி சாட்டர்டே சாட்டர்டே நாங்கள் க்ளீன் பண்ணுறதுனால அவ்வளோவா டஸ்ட்டு சேராது மெயின் டஸ்ட்டு இருந்தாலே பாதி உங்களுக்கு க்ளீன் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு இடம் ஸோ எல்லாத்தையும் இழுத்து இழுத்து வச்சு பெருக்கி எடுத்துகிட்டு என் பூணி இப்போ தான் எழுந்தால் அவ்வளவுமே நீட்டாக பெருக்கி எடுத்துட்றேன் அப்புறமா அவள் கொஞ்சம் தொடச்சி கொடுப்பா அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் எல்லாமே மாய மேலே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அளவுக்கு அவர் தொடச்சி கொடுத்துருவா ஸோ இந்த ரூமையும் க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு எல்லாம் கீழே இருக்கிற எல்லாம் பெட் மேலே வச்சிருக்கேன் அந்த பிரட்ஜ் பிரட்ஜெலாம் கூட எனக்கு சேஞ்ச் பண்ணணும் ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் கையோடு பயிருக்கிட்டோம்னா இந்த ஸ்டெப்ஸ் பெருக்கும் போதே சைடில் இங்கே ஜன்னல் இருக்கும் எங்களது வந்துட்டு வால் சீலிங் ஹைட்டுக்கு ஜன்னல் இருக்கும் கீழே இருந்து மேலே வரைக்கும் பாருங்கள் இது ஃபுல்லாக எவ்வளவு வரைக்கும் எனக்கு எட்டுதோ அந்த தொடக்கத்துலையே நான் ஒரு தடவை எப்படி டஸ்ட் பண்ணி விட்டுருவேன் அந்த வெப்ஸ் இல்லை எந்த ஓட்டுறது டஸ்ட்டு எது இருந்தாலுமே அதுலேயே வந்துடும் இது தனியாக இதுக்காக ஒரு நாள் வச்சா ரொம்ப லேட்டாகவும் அது எப்பாவது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு மூடு இருந்தால் ஒரு சாக்ஸ் கையில் போட்டுட்டு அந்த கம்பி ஓரத்துலலாம் நான் தேய்ச்சி விடுவேன் அது ரொம்ப நேரம் ஆகும் கை எட்டாது மேலே மெயின்னு ஸோ எவ்வளோ தூரம் எட்டதோ இந்த தொடப்பத்தில் இது பண்ணிவிட்டு பெருக்கி எடுத்து முடிச்சிடுவேன் இங்கே பெருக்கி எடுத்து முடிச்ச உடனே நம்மளோட ஸ்க்ரப்பிங் வேலை எங்கெங்கே டஸ்ட்டு படிக்கிற சர்ஃபேஸ் இருக்கோ அங்கே எல்லாமே ஒயிட் வைப்ஸ் வச்சிட்டு நீட்டாக தொடச்சு எடுத்துடுவேன் இதுவும் எவ்ரி வீக் செய்கிறதுனால அந்த டஸ்ட்டும் கையோடு அந்த வீக்குக்குள்ளே வந்துடும் ரொம்ப படையிற அளவுக்கு விடக்கூடாது அதுதான் மெயின்டெனன்ஸ் வீட்டு மெயின்டெனன்ஸோட பெரிய வேலை பாருங்கள் எவ்ரி வீக் தொடைச்சாலுமே எவ்வளோ அழுக்கு செய்கிறது பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு டஸ்ட்டு ஸோ ஃபுல்லாக தொடைச்சிட்டு இங்கே கம்ப்யூட்டர் டேபிள் சவுண்ட் பாக்ஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கை எட்டுது கண்ணுக்கு தெரியாத டஸ்ட்டு இருக்கோ அந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் விட்டுருணும் ஒரு தடவை அந்த வைப்ஸ் இல்லை ஈர கிளாத்லலாம் தொடச்சிட்டா நீட்டாக அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துடும் நான் வெட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அது ஓடுற வரைக்கும் ஓடிட்டோம் இல்லைனா வெட் கிளாத் ஸ்க்ரப் பண்ணி ஐ மீன்ஸ் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை தான் துடைப்பேன் அப்புறம் கையோடு ஒரு தடவை தொடச்சிட்டா அதுக்காக நம்ம தனியாக ஒரு நாளன்னு வச்சிக்க தேவையில்லை இங்கே டஸ்ட் செய்கிறது டஸ்ட்டாக இருக்குது டஸ்ட்டாக இருக்குன்னே நினச்சிட்டு இருப்போம் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா டஸ்ட் இருந்தால் என்ன இந்த வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம பண்ண போகிறோம்ன்ற தாட் இருந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் வச்சுப்பேன் இந்த வாரம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் அடுத்த வாரம் வரைக்கும் இதுக்கு எங்கே இது கான்சன்ட்ரேட்டாக பண்ண மாட்டேன் சரி பெட் பக்கத்தில் இருக்கிற இடத்துல என்னோடய பையனோட புக்ஸு மருந்தெல்லாம் வச்சுருப்பேன் அதெல்லாம் எடுத்துட்டு அதையும் ஒரு தடவை நீட்டாக ஒய்ப் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு ஓரளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு அட்லீஸ்ட் டஸ்ட்டு சேராமல் இருந்தாலும் அந்த இடம் க்ளீனாக தெரியும் இப்போது இந்த கம்ப்யூட்டர் டேபிள் மேலே தொடர்ச்சி ஆச்சு அது நாப்கின்னால் க்ளோஸ் பண்ணிடலாம் ப்ரொஜெக்டரை ட்ரெஸ்ஸிங் டேபிளும் தொடர்ச்சி ஆச்சு இங்கே ப்ரிண்டர் அந்த பொண்ணோட ஆன்லைன் கிளாஸ் நடக்கிற இடம் அந்த இடம் அதாவது சிபியூ இந்த லைட்டு பெட் லேம்ப் இருக்கிற இடம் இந்த இடம் எல்லாமே சொன்ன மாதிரி கண்ணுக்கு எங்கெல்லாம் டஸ்ட்டு தெரியுதோ அந்த அந்த இடத்துல எல்லாம் கையோட தொடச்சிடணும் இந்த ரெயிலிங் ரெயிலிங்கிலலாம் எப்படி அழுக்கப்படியோனே தெரியாது அந்த அந்த இடத்துல நாங்கள் கை கூட வைக்க மாட்டோம் பட் டஸ்ட்டு சேர்ந்துட்டே இருக்கோம் பண்ணிகிட்டே இருந்தால் தாங்க வீடு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் தான் ஹோம் ஸோ இன்றைக்கி மேட்ச்ஸ் எல்லாம் ஏற்றுகிட்டு நம்மளோட பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வாஷிங் போட போகிறோம் எவ்ரி சாட்டர்டே யூஸ்வலாக நான் பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் மாற்றிடுவேன் டஸ்ட்பின் கவரும் மாற்றி ஆச்சு ஸோ ஒரு இடோ ஒன்று வந்தோம்னா அந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணி கிளியர் பண்ணி முடிச்சுட்டோம்னா அந்த இடத்துக்கு மறுபடியும் மறுபடியும் கான்சன்ட்ரேஷன் தேவை இருக்காது ஸோ அதுக்காக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடணும் அதுதான் மெயின் ஒரு வீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு இந்த இன்றைக்கி இந்த வேலை செய்கிறோன்னா அன்றைக்கி அந்த வேலை என்ன ஆனாலுமே பண்ணி முடிச்சிடணும் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்கலான்னா தான் தான் அந்த வேலையே நடக்காது நம்ம மேலே சுறுசுறுப்பாக செய்யவும் முடியாது பாருங்கள் எல்லா ரூமும் பெட்ஷீட் மா எடுத்தாச்சு இதை த்ரீ லோத்ஸாக போட்டு இன்றைக்கே வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சிட்டு போகிறோம் ஒரு அளவுக்கு கொஞ்சமாக வெயில் வந்துட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட்டு லோடு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு லோடு போட்டு முடித்து உடனே அது ட்ரை ஆயிடுச்சுன்னா போய் ஆற வச்சுட்டு வந்துடுவேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலி நேற்று போட்ட துணிங்கள்லாம் ஸ்டாண்டில் இன்னும் இருக்குது அந்த ஸ்டாண்டு உள்ளே வச்சுருந்தேன் நைட் ஆனால் உள்ளே வச்சுருவேன் டே ரொம்ப வெயில் வரதில்லை ஒரு அளவுக்கு மானம் மூடிட்டு தான் இருக்குது க்ளவுடியாக இருக்குது ஸோ ஒரு நாளெல்லாம் வெளியில் வச்சுட்டு நைட்டெல்லாம் ரூம் உள்ளே வச்சுருவேன் காலையில் எழுந்து யார் அதாவது நான் இல்லை என் பொண்ணு என் மதனோ யாராவது ஒத்துட்டு ஃபோல் பண்ணி வச்சுருவாங்க வீடுன்னு இருந்தால் வேலை இருந்துகிட்டே இருக்கும் அந்த வேலையை ஒதுக்கி வைக்காமல் அப்புறம் செய்யலான்னாம் அனு சொல்லாமல் உடனடியே பண்ணி முடிச்சிருது நல்லது இந்த துணிங்கெல்லாம் பாருங்கள் ஒரு தடவை எடுத்து ஒரு மூலையில் போட்டு வச்சுட்டோம்னா அது மேலே கவனமே இருக்காது அது செய்யணும்னே தோணாது அடுத்த நாள் நம்ம காலையில் ஆகணும் குளிக்க போது அப்போ தான் அது அது பார்க்கறதுக்குள்ளே நம்மளுக்கு இன்னும் அந்த டென்ஷன் ஏறிடும் ஸோ அந்தளவுக்கு வச்சிக்க கூடாது இன்றைக்கி என்னோடய வண்டி சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு என்னோடய டியோ ரொம்ப நாள் ஆர்ந்தனால சர்வீஸ் கொடுத்தோம் நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன் ரெண்டு வண்டி எடுக்கும்போது தேவை இருக்கும் அதுக்கு தான் ஸோ ஒரு டவல் எப்போவுமே வச்சுருப்பேன் ஒரு ஹேண்ட் கவர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த பவுச்சில் வச்சுருப்பேன் இது வண்டியை தொடக்கிறதுக்காக ஒரு துணி இது எப்போவுமே வண்டி உள்ளே இருக்கும் க்ளோஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு எயிட் ஃபிஃப்டீனுக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சியாச்சு ஆச்சு நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து நம்ம மூணு வகையான கொட்டனை ஊறுப்போம் இல்லைங்களா அதில் இன்றைக்கி காரமணி குழம்புக்காக காரமணி எடுத்து ஃப்ரீசர்லேருந்து விளைய வச்சிருக்கேன் இன்றைக்கி டிஃபன் வந்து ரொட்டி சோள ரொட்டி மசாலா சோள ரொட்டி கேரட் கீரை வெங்காயம் இஞ்சி கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு செஞ்சது ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் ஸோ இன்றைக்கி ரொட்டி தான் டிஃபன் ரொட்டி சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே மோஸ்ட்லி என்னோடய ஒரு லோடு வாஷிங் மிஷினில் போட்டுக்கிற பெட்ஷீட்ஸ் முடிஞ்சிடும் நம்ம போய் அதை ட்ரை பண்ணிட்டு வந்துடலாம் ட்ரை பண்ணிவிட்டு வந்து தான் நான் டிஃபன் சாப்பிட போகிறேன் கொஞ்சம் ஓரளவுக்கு வெயில் வருது ரொம்ப ஹையாக வரல அதாவது நல்ல ஸ்ட்ராங்காக வரல சன்லைட் ஸோ இருக்க சன்லைட்டில் இன்றைக்கி போட்டலாம் மழை வராதுன்ற ஒரு நம்பிக்கையில் போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே மூணு லோடாக போட்டு இன்றைக்கி முடிச்சிட்டா தான் இல்லைனா அந்த பெட்ஷீட்டை சுற்றி சுற்றி ஒரு இடத்துல வைக்கணும் ஸோ பாருங்கள் எல்லாமே பெட்ஷீட்ஸ் பில்லோ கவர்ஸ் பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாமே போட்டு இங்கே ஸ்டாண்டில் போட்டுவிட்டேன் மீது இருக்கிறதெல்லாம் இந்த லைனில் போட்டுவிட்டேன் தேர்ட் ட்ரிப் வந்துட்டு அந்த சந்தில் பேசேஜில் இருக்கிற இடத்துல ட்ரை பண்ணிட்டு வந்து சோலோ ரொட்டி சாப்பிடலாம் நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் அப்புறம் வந்து நான் லன்ச் முடிச்சுட்டேன் லஞ்சில் குருமா குழம்பு அதாவது என்னோடய காராமணி கத்திரிக்காய் போட்ட குழம்பு இங்கே டீ இருக்கேன் இங்கே வந்து பால் காமிச்சிட்டு டீயை டீ எடுத்துகிட்டு மாடி மேலே போன ஃபஸ்ட் ஃப்ளோரில் என் பசங்களுக்கு ஆக்டிவிட்டி இருக்குது இன்றைக்கி ஸோ மாற்றி மாற்றி அவங்களுக்கு இருக்காங்க ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுமே சாட்டர்டே சண்டே எனிடே அவங்க அவங்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்கூல் ஒர்க் ஸோ அதான் பண்ணிட்டுருக்காங்க நம்ம ரிலாக்ஸ்டாக அவங்க கூட உக்காந்து முடிச்சுட்டு இதுக்கு மேலே நான் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன் யூஸ்வலாக காலையில் இவ்வளோ வேலை செஞ்சிருந்தனால எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறது இருக்கும் இதை முடிச்சுட்டு நான் நெயில் பாலிஷ் போட்டுக்கலான்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன் நம்மளுக்காக ஏதாவது செஞ்சுக்கணும் இல்லையா எப்போவுமே வீட்டு வேலை வீட்டு வேலைன்னு இருந்தால் ஆகாது ஸோ பண்ணி முடிச்சுட்டு பசங்க வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறேன்னு சொன்னாங்க ஸோ அவங்க மூவி பார்க்குற டைமில் என்னோடய ரீடிங் டைம் நான் மூவி அவ்வளவா பார்க்க மாட்டேன் எக்ஸெப்ட் ஆன் சாட்டர்டே நைட்ஸ் நம்ம ரீடிங் வேலைலாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்தார் எல்லாம் லஞ்ச் சாப்பிட உட்காந்தோம் மா காலையில் செஞ்ச ரொட்டி இருந்தது அது கூடவே குழம்பு பிக்கல் எல்லாம் போட்டு ஹஸ்பண்ட் பொண்ணு எல்லாம் சாப்பிட்டாங்க பையன் ஃபஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தேன் ஸோ இன்னைக்கு அதே அநேகமாக நைட்டுக்கு சாதம் இருக்குது இந்த குழம்பும் இருக்குது கரமணி போட்டு செஞ்ச குழம்பு இங்கே பாருங்கள் இங்கே தயிர் இருக்குது அப்புறம் மிளகு ரசம் அண்டு குக்கும்பர் இருக்குது நைட்டுக்கு நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா செய்ய தேவையில்லை இதே செட் ஆகிடும் சரியாக போயிடும் குழம்பு மட்டும் இப்போ கொஞ்சம் நான் நைட்டுக்காக சூட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா இதே நைட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சூட் பண்ணி வச்சுட்றேன் இந்த வெசில்ஸ் நான் இப்போ வாஷ் பண்ண மாட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டின் அளவுக்கு டீ டைம் இருக்குது அந்த டைமில் டீ எல்லாம் போட்டுட்டு டீ குடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெசில்ஸ் வாஷ் பண்ண போகிறேன் ஸோ டைம் ஆயிடுச்சு டீ டைமுக்கு டீ போட்டு உட்காந்து டீ ஆராமரை உட்காந்து பேசிகிட்டே குடித்து முடிச்சுட்டு டக்குன்னு நம்ம போயிட்டு நம்மளோட வெசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கையோட கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு தான் வேலை செய்வேன் இந்த வேலையை இப்போ செய்யணுன்னா அன்றைக்கி செஞ்சுட்டு அது அந்த வேலையை அப்போயும் மறந்துடுவேன் மறுபடியும் அந்த வேலைக்கிட்ட போமாட்டேன் ஸோ ஒரு தடவை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த ஸ்டவ் டாப்பை ட்ரை கிளாத்தில் தொடக்கணுன்னா தொடச்சி விட்டுருவேன் எவ்ரி டைம் வெசில்ஸ் வாஷ் பண்ணி கவுண்டர் டாப் தொடக்கணும்னு தொடச்சி விட்டுருவேன் அது எனக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் நான் தனியாக அதுக்காக அட்டென்ஷன் கொடுக்க தேவையில்லை நம்மளுக்கும் டைம் கிடைக்கும் பாருங்க ஹேண்ட் கேர் ருட்டினும் பண்ணிடலாம் இங்கே நம்மளோட சிங் க்ளியர் ஆயிடுச்சு ஸ்டவ் டாப் க்ளியர் ஆயிடுச்சு கவுண்ட் டாப்பு க்ளியர் ஆகிடுச்சு எதுவுமே எக்ஸ்ட்ரா செய்யாமல் இருக்க டைம்லேயே முடிஞ்சிடுச்சு டைம் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் என்னோடய வாக்கிங் டைம் சாட்டர்டேஸ் மார்னிங் டைம் இருக்காது நான் சொன்னேன் ஈவினிங் வாக் பண்ணுறேன் ஈவினிங் வாக் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு விளக்கேற்றலாம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை ஸோ இன்னைக்கு நான் செஞ்ச இந்த வேலை இங்கே எல்லாமே எல்லாருமே அவங்க அவங்க வீட்டில் டெய்லி இல்லை வீக்லி பேசிஸில் செய்வீங்க வீடு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் எப்படி செய்கிறோம் வேலைங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எல்லாருனாலேயும் முடியும் நம்ம வீடை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டைம்ன்னு வச்சுட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா எவ்வளோ பெரிய வீடு ஆனாலும் மெயின்டைன் பண்ணிடலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை ஸோ நம்ம துளசிக்கிட்டே இந்த கிளாஸ் கவரிங் இருக்கிற விளக்கை வச்சு இது அ அணியாமல் இருக்கிறதுக்கு அந்த கிளாஸ் கவரிங் வச்சுட்டு நம்ம மணியாடிச்சு சாமி கும்பிடலாம் இன்றைக்கி வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் சேஞ்ச் நாள் ஸோ என் பசங்க தான் சேர்ந்து பெட் ஸ்பிரஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க முதலெல்லாம் பெல்லோ கவர்ஸ் மாற்றுறது இல்லை சும்மா டக்கின் பண்ணுறதெல்லாம் பண்ணுறந்தாங்க இப்போல்லாம் அவங்களே பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களே செலக்ட் பண்ணி அவங்களே டக்கின் பண்ணி நீட்டாக இது கிங் சைஸ் பெட் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து தான் நம்ம பத்தங்க கற்றுக்குறாங்க அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு அப்ரிஷியேட் பண்ணால் போதும் பண்ணிவிடுவாங்க ஸோ பாருங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி பில்லோ கவர்ஸ் எல்லாம் போட்டு பெட் ஸ்ப்ரெட்ஸு பெட்ஷீட்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சுட்டாங்க அவங்க ரூம் எங்கள் பொண்ணு ரூமு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களே க்ளீன் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க பொண்ணு சாப்பிட்டு போய் படுத்துட்டா பையனோட ஸ்டோரி டைம் ஸோ இன்றைக்கி இந்த விலோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா சொல்லுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்து